தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 4 மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் தொடர்ந்து 2வது நாளாக ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் அமைச்சர்கள் KKSS ராமச்சந்திரன், மா சுப்பிரமணியன், காந்தி, தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா, 4 மாவட்ட ஆட்சியர்கள், சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் 28 துறைகளின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை ஓஎம்ஆர் நாவலூர் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநிலம் முழுவதும் அடுக்குமாடி பொது குடியிருப்புகளுக்கான பொது மின் பயன்பாட்டு கட்டணம் யூனிட்டிற்கு 2.50 ரூபாய் காசுகள் குறைக்கப்படும் என அறிவித்துள்ளார். 4 மாவட்டங்களின் வளர்ச்சிப் பணிகள் குறித்த கள ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் ஒரு சில திட்டங்களை செயல்படுத்துவதில் தொய்வு இருப்பதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளில் 100% நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் கூறுவது பொய் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவின் 52வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். எம்பி ஜெகத் ரட்சகன் மற்றும் சவிதா குழுமத்திற்கு தொடர்புடைய 100 இடங்களில் 5 நாட்களாக நடத்தப்பட்ட சோதனையில் 900 கோடி ரூபாய் வருமானம் மறைக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. 400 கோடி அளவிற்கு கல்வி கட்டணத்தை கணக்கு காட்டவில்லை. சாராய ஆலைக்கு 500 கோடி செலவு செய்ததாக போலி பில் காட்டியது என பல்வேறு வகையில் மோசடி செய்துள்ளதாக ஐடி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்த நிலையில் இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்து கடந்த திங்களன்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் தொடர்பாக வருகிற 28ஆம் தேதி போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் மண்டல மேலாண் இயக்குநர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். நவம்பர் 12ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் 15,000-க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அரசு பொது மருத்துவமனையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு செய்தார். மருத்துவ பணியாளர்கள் வருகை பதிவேட்டினை ஆய்வு செய்ததோடு அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளிகளை நேரில் சந்தித்து சிகிச்சை முறை குறித்து மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் அவசர ஊர்தி, மருத்துவமனை கழிவறையையும் அவர் ஆய்வு செய்தார். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அல் உமா தலைவர் பாஷாவுக்கு 3 மாத காலம் இடைக்கால ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுகுறித்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் SS சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு இடைக்கால ஜாமீன் வழங்குவதில் அரசுக்கு ஆட்சேபனை இல்லை என கூறியதை அடுத்து அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். லியோ படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. லியோ படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட தடை விதிக்க கோரி பட தயாரிப்பு நிறுவனமான 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனத்தின் இயக்குநர் லலித்குமார் வழக்கு தொடர்ந்தார். விசாரணையின் போது படத்தை திருட்டுத்தனமாக இணையதளங்களில் வெளியிடுவதால் பெருத்த நஷ்டம் ஏற்படும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது நடைபெற்ற காலி பணியிடங்களுக்கான தேர்வில் பங்கேற்றவர்களின் அசல் மதிப்பெண் விவரங்களை வெளியிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட நீதிபதி முன்பட்டியலிடும்படி பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டார். சென்னையில் வேப்பேரி, பூக்கடை, வில்லிவாக்கம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சவுக்கார்பேட்டை ஸ்டாட்டன் முத்தையா முதலி தெருவில் தொழிலதிபர் வீடு, எழும்பூர் ருக்மணி லட்சுமி விதி சாலையில் உள்ள தனியார் கட்டிடம், மாதவரம் நடராஜன் நகரில் உள்ள தனியார் குடோன் போன்ற 15க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை குறிவைத்து இந்த சோதனை நடைபெற்றதாக தெரிகிறது. கிராம நிர்வாக அலுவலர்களை பாதுகாக்கும் வகையில் தனி சட்டம் கொண்டு வருவது தொடர்பாக அரசு பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு மனுதாரரின் கோரிக்கை மனுவை பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்கும்படி அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பகுதியில் செயல்படும் KMMC மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய நவீன இதய சிகிச்சை கருவி ஆய்வகத்தை தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு திறந்து வைத்து பார்வையிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் காலங்களில் நிச்சயம் மீனவர்களின் கோரிக்கைகளுக்கு துணையாக இருந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை உண்டு, அதுவரை காத்திருங்கள் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி எட்டயபுரம் பகுதியில் உயர்மட்ட மேம்பால பணியினை துவக்கி வைத்து பேசிய அவர், மகளிர் உரிமைத் தொகைக்காக விண்ணப்பித்தவர்களின் படிவத்தை பதிவேற்றம் செய்யும் போது சிறு சிறு பிழைகள் ஏற்பட்டுள்ளதால் தான் சிலருக்கு 1000 ரூபாய் கிடைக்கப் பெறாமல் உள்ளதாக தெரிவித்தார். சென்னை நுங்கப்பாக்கத்தில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சந்திரயான் 3 அறிவியல் கண்காட்சியை மேயர் பிரியா தொடங்கி வைத்து பார்வையிட்டார். குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்தநாளை முன்னிட்டு 640,000 ரூபாய் மதிப்பீட்டில் அறிவியல் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை தொடங்கி வைத்து மேயர் பிரியா மாணவிகளோடு அமர்ந்து விண்வெளி தொடர்பான காணொலியை பார்வையிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அரசு மணல் குவாரியில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ட்ரோன் மூலம் சோதனை நடத்தினர். கொசஸ்தலை ஆற்றில் செயல்பட்டு வரும் மணல் குவாரியில் ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மாதம் 12ஆம் தேதி சோதனை நடத்தினர். அதோடு குவாரி மூடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதே குவாரியில் சோதனை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் முதலைப்பட்டியில் அமைக்கப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் திமுக தலைவர்கள் பெயர் வைப்பது தொடர்பாக நகர்மன்ற அவசர கூட்டம் கூடி முடிவெடுத்திருப்பது நகைப்புக்குரியது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களுக்கு திமுக தலைவர்கள் பெயர் வைப்பது தொடரக்கூடாது என வலியுறுத்தினார். காசாவில் அல் அஹ்லி மருத்துவமனை மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டு 100 கணக்கானோர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் காசா மருத்துவமனை தாக்குதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டது அறிந்து மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாக தமது எக்ஸ் பக்கத்தில் மோடி பதிவிட்டுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கிடையே நடைபெற்று வரும் தாக்குதலை ஐநாவும் உலக நாடுகளும் ஒன்றிணைந்து நிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காசா பகுதியில் நடைபெறும் தாக்குதல் உலக மக்கள் அனைவரையும் பதை பதைக்க வைத்துள்ளது என்றும் அவர் கவலை தெரிவித்தார். மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சுமார் 47 லட்சத்திற்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களும் சுமார் 68 லட்சம் ஓய்வூதியர்களும் இதன் மூலம் பலனை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. ரயில்வேயில் பணியாற்றும் கெசட்டட் அல்லாத அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் என்ற வகையில் அவர்களுக்கு 78 நாள் அடிப்படை ஊதியத்திற்கு இணையான தொகையை போனஸாக வழங்க பிரதமர் மோடியின் தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் நிலக்கரி வாங்கும் அதானி அதற்கு 2 மடங்கு விலை வைத்து இந்தியாவில் விற்பதாகவும் இதன் காரணமாகவே மின்கட்டணம் தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடியின் பாதுகாப்பு இல்லாமல் அதானி இப்படி பணத்தை குவிப்பது நடக்காது என அவர் கூறினார். இரண்டாயிரத்து 2024 பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதானி குழுமம் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த அவர், அதானியின் மோசடிகள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டு பிரதமர் மோடி தமது நம்பகத்தன்மையை நிரூபிப்பாரா எனவும் சவால் விடுத்தார். தேர்தல் நேரத்தில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வருவதால் அவரை தேர்தல் காந்தி என்றுதான் அழைப்பேன் என தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா கடுமையாக விமர்சித்துள்ளார். தெலங்கானாவில் நவம்பர் 30ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இந்த மாநிலத்திற்கு வரவுள்ளனர். பெண்
பத்திரிகையாளர் சௌமியா விஸ்வநாதன் கொலை வழக்கில் 5 பேர் குற்றவாளிகள் என டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2008 டெல்லி வசந்த் விகார் பகுதியில் பணிமுடிந்து வீடு திரும்ப முயன்ற சௌமியாவை மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த டெல்லி கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் கைது செய்யப்பட்ட 5 பேரையும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தது. சர்க்கரை ஏற்றுமதி மீதான தடையை வரும் 31 தாண்டி மத்திய அரசு நீட்டித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பருவமழை குறைவாக பெய்துள்ளதால் கரும்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டு மாநிலங்களில் உற்பத்தி குறையும் என கூறப்படுகிறது. இதையடுத்து உள்நாட்டில் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்தி போதிய சர்க்கரை இருப்பை உறுதி செய்யவே சர்க்கரை ஏற்றுமதிக்கான தடை நீட்டிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதானியின் பங்குச்சந்தை மோசடி குறித்து ஹிண்டன்பர்க் அறிக்கை பற்றி விசாரணை நடத்தும் செபி அதற்கான ஆதாரங்களை திரட்ட முடியாமல் திணறி வருகிறது. இதையடுத்து அதானி மோசடி குறித்து செய்தி வெளியிட்ட OCCRPயிடம் சில முக்கிய ஆவணங்களை தருமாறு செபி கேட்டதாகவும் ஆனால் அது மறுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியின் பவனா பகுதியில் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த இடமே கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. குடியிருப்புகள் சுற்றியிருப்பதால் தகவல் கிடைத்தவுடன் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் யாருக்கும் ஆபத்து இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஜம்முவின் அர்னியா செக்டார் பகுதி சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் தரப்பில் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்திய நிலையில் அதற்கு எல்லை பாதுகாப்பு படையினரும் தக்க பதிலடி கொடுத்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாக மக்களவை நெறிமுறைகள் குழு வரும் 26 விசாரணை நடத்தவுள்ளது. அதானி குழுமம் மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிராக மக்களவையில் கேள்விகளை எழுப்பிய மகுவா மொய்த்ரா அதற்காக தொழிலதிபர் தர்ஷன் ஹீராநந்தினியிடம் லஞ்சம் பெற்றதாகவும் அதற்கு ஆதாரம் இருப்பதாக பாஜக எம்பி நிஷாகாந்த் துபே கூறினார். முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த பாஜக தலைவருமான ஷானவாஸ் ஹுசைன் மீதான பாலியல் வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட சம்மனை டெல்லி சிறப்பு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தம்மை ஷானவாஸ் ஹுசைன் டெல்லியில் உள்ள பண்ணை வீட்டில் வைத்து கடந்த 2018 பாலியல் வன்கொடுமை செய்ததாக இளம்பெண் அளித்த புகாரில் சம்மனை ரத்து செய்து வரும் 20 நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சதுக்கம் பகுதியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் அமைந்துள்ள அண்ணா நீச்சல் குளத்தில் 5 சிறுவன் 3 மணி நேரமாக தண்ணீரில் மிதந்து சாதனை படைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி குப்பத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவருடைய மகன் தேவ் தர்ஷன் நீச்சல் குளத்தில் 3 மணி நேரம் தொடர்ந்து மிதந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு புத்தகத்தில் இடம் பிடித்தார். சென்னை மதுரவாயலில் அதிமுகவின் 52 தொடக்க விழா பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் நடைபெற்றது. பொதுக்கூட்ட மேடை அதிமுகவின் தலைமை அலுவலகம் போன்று தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்த நிலையில் கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களுக்கு சிறப்பு பரிசாக வண்ண வண்ண பட்டுப்புடவைகள் வழங்கப்பட்டது. வாடகை வாகன ஓட்டுநர் தொழிலை பாதுகாத்திட வலியுறுத்தி ஓலா ஊபர் போன்ற வாடகை வாகன ஓட்டுநர்கள் 3வது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனம் மற்றும் அனைத்து கூட்டமைப்பு சங்கங்கள் இணைந்து தனியார் வாடகை வாகன செயலிகளை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை தங்க வியாபாரியை தாக்கி மதுரை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோதமாக பறிமுதல் செய்ததாக கூறப்படும் 3 கிலோ 200 கிராம் தங்கத்தை திருப்பி ஒப்படைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் செப்டம்பர் 16 மதுரை விமான நிலையத்தின் CCTV காட்சிகளை பாதுகாத்து வைக்குமாறு மதுரை விமான நிலைய மேலாளருக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவசேனாவில் இருந்து அணிதாவிய மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்வது குறித்த வழக்கில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத சபாநாயகருக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு வழங்குவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் தாம் நீதிமன்றத்திற்கு இணையானவர் என அவர் கூறி வருவதை கடுமையாக தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு விமர்சித்துள்ளது. ஆக்கிரமி
சீரமைப்புகளால் மிக மோசமாக சீரழிக்கப்படும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அதன் பழைய நிலைக்கு மீட்டெடுக்க தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இழந்த நிலங்களை மீட்டெடுத்து அதன் பல்லுயிர் வாழும் சூழலை மேம்படுத்த வேண்டும் என்றும் அந்த கடமை அரசுக்கு உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேடு மெட்ரோ நிலைய எஸ்கலேட்டருக்கு அடியில் உள்ள பில்லருக்கு இடையில் சிக்கிக்கொண்ட மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை ஒரு மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். பயணிகள் எஸ்கலேட்டரில் ஏறும்போது அதற்கு அடியில் ஒருவர் சத்தம் போடுவதை கேட்டு அதிர்ச்சியடைந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்த நிலையில் அந்த நபர் பத்திரமாக மீட்கப்பட்டார். கரூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த பிரபுசங்கர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புதிய ஆட்சியராக தங்கவேல் பதவியேற்றுக் கொண்டார். மாவட்டத்தின் 19வது ஆட்சியராக பதவியேற்ற இவருக்கு அரசு அலுவலர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களின் மீதும் முடிந்தவரை நடவடிக்கை எடுப்பேன் என ஆட்சியர் உறுதியளித்தார். விழுப்புரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியராக பிரபல நகைச்சுவை நடிகரான சின்னி ஜெயந்தின் மகன் சுதன் ஜெய் நாராயணன் பொறுப்பேற்றார். கடந்த 2019 ஆண்டு நடந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் 75வது இடத்தை பிடித்து IAS அதிகாரியாக தேர்வு பெற்ற அவர் திருப்பூர் மாவட்ட சார் ஆட்சியராக பணியாற்றி வந்தார். இப்போது கூடுதல் ஆட்சியராக பொறுப்பேற்ற அவருக்கு மாவட்ட அலுவலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவாரூர் மாவட்ட SP ஜெயக்குமார் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தின் புதிய SPயாக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போக்குவரத்து நெரிசல் இல்லாத மாவட்டமாக திருவாரூர் உருவாக்கப்படும் என்றார். திருச்சி மாநகர் காங்கிரஸ் கட்சி தலைவரை மாற்றி அண்மையில் தேசிய தலைமை அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் தலைவர் மாற்றத்தில் திருநாவுக்கரசரின் தலையீடு இருப்பதாக கூறி ஒரு தரப்பினர் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்திற்கு போட்டு போட்டு போராட்டம் நடத்தினர். திருநாவுக்கரசரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மாவட்ட கட்சி அலுவலகத்திற்கு போட்டு போட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் உள்ள 8வது கொண்டை ஊசி வளைவில் தென்னங்கன்றுகளை ஏற்றி வந்த பிக்அப் வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் படுகாயம் அடைந்த நிலையில் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அவரை கயிறு கட்டி பள்ளத்திலிருந்து மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தனியார் பேருந்து சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானதில் 10 பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். நத்தம் இரமநாயக்கன்பட்டி பகுதியில் நள்ளிரவில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவில் உள்ள தடுப்பில் மோதியது. இதில் பேருந்தில் இருந்த பயணிகள் 10 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. தஞ்சை 8ஆம் கரம்பை அருகே கட்டுப்பட்ட இழந்த கார் நெற்குவியல் மீது மோதி வாய்க்காலில் கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். ஐயம்பேட்டையைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் அவரது மனைவி ஜெயலட்சுமி உள்ளிட்ட 7 பேர் ஐயம்பேட்டையிலிருந்து கோவைக்கு காரில் சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது. காயமடைந்தவர்களை பொதுமக்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பெய்த கனமழை காரணமாக கோத்தகிரி மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் 5 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் சாலையின் இருபுறமும் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் போக்குவரத்தை சீர் செய்தனர். மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையம் மற்றும் கல்லார் வனப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் ஹில்க்ரோ ஆர்டர்லி ரயில் நிலையம் இடையே மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் மலை ரயில் கல்லார் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டியில் இயங்கி வரும் சண்முகா கேக் ஷாப்பில் முட்டை பப் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நசியனூரைச் சேர்ந்த தாமரை செல்வி என்பவர் அவரது 4 வயது மகள் மற்றும் அவரது கணவரின் தங்கை ஆகியோர் சண்முகா கேக் ஷாப்பில் முட்டை பப் சாப்பிட்ட நிலையில் கடுமையான வயிற்று வலி மற்றும் வயிற்றுப்போக்கால் அவதிப்பட்டனர்.
திருவள்ளூர் அருகே டாஸ்மாக் மதுபான கடையில் 500 ரூபாய் கள்ள நோட்டை கொடுத்து மதுபானம் கேட்ட இருவர் சிக்கினர். இதுகுறித்த புகாரில் தகவல் அறிந்து வந்த போலீசார் தனியார் அச்சகத்தில் வேலை பார்க்கும் தென்னரசு மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பிளம்பர் சுதாகர் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்தில் பள்ளிக்கு போதிய இடம் இல்லாததால் இடம் கேட்டு மாணாக்கர்களும் ஊர் மக்களும் பேரணி நடத்தினர். திருப்புவனம் அரசு மேல்நிலை பள்ளிக்கு போதிய வகுப்பறைகள் உள்ளிட்ட கட்டட வசதி இல்லை என்பதால் அரசு புறம்போக்கு நிலம் பள்ளிக்காக ஒதுக்கப்பட்டது. நிலம் தொடர்பாக தர்மபுர ஆதீனம் தடை ஆணை வழங்கியுள்ள நிலையில் பள்ளிக்கு இடம் கேட்டு அப்பகுதி மாணாக்கர்களும் பெற்றோர்களும் பேரணி சென்றனர். அரியலூர் அருகே பகுதி நேர நியாய விலை கடையில் முறையாக உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படவில்லை என கூறி மக்கள் கடையை முற்றுகையிட்டனர். சிலால் கிராமத்தில் உள்ள இந்த நியாய விலை கடையில் மாதத்தில் 4 நாட்கள் மட்டுமே பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாகவும் சில நேரங்களில் துண்டுச்சீட்டு வழங்கிவிட்டு பொருட்கள் வழங்குவதே இல்லை எனவும் கூறி அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 56 அடியாக உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையில் இருந்து வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் வைகை அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 1790 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீரிருப்பு 2995 மில்லியன் கனஅடியாக அதிகரித்து வினாடிக்கு 69 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மீன்பிடிக்க சென்ற நாகை மீனவர்களை நிர்வாணப்படுத்தி இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதோடு 1000 கிலோ மீன்களையும் கொள்ளையடித்து சென்று அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே நடுக்கடலில் 2 நாட்டுப் படகில் 9 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடற்கொள்ளையர்கள் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். கன்னியாகுமரியில் தொடரும் கனமழையால் 7வது நாளாக திற்பரப்பு அருவியில் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. மாவட்டம் போடி நாயக்கனூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக அணைப்பிள்ளையார் அருவி மற்றும் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொட்டக்குடி, குரங்கணி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அப்பகுதியில் உள்ள குளங்கள், கண்மாய்கள் நிரம்பி வருகின்றன. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் காவல்துறை சார்பில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் பொதுமக்களை கவர்ந்தது. சாலை பாதுகாப்பு, போதை மற்றும் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுவர்களில் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. சென்னை தரமணியில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மேம்படுத்தப்பட்ட பேருந்து நிலையம் அமைக்க 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கிய நிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காசாவில் மருத்துவமனை மீது ராக்கெட் தாக்குதல் நடத்திய அப்பாவி மக்களை கொன்ற இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உடனான சந்திப்பை ரத்து செய்வதாக பல அரபு நாடுகள் தெரிவித்துள்ளன. சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய நாடுகள் அமைப்பின் கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் பைடனும் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. மருத்துவமனை மீது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தவில்லை என தெரிவித்துள்ள இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதர் நயோர் கிலான் காசாவில் உள்ள பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத் என்ற அமைப்பு இஸ்ரேலை நோக்கி வீசிய ராக்கெட் குண்டுகள் தவறுதலாக சொந்த நாட்டு மக்கள் மீதே விழுந்து உயிர்பலி ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதற்கான தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காசா மருத்துவமனை மீது தாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என மறுப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் ராணுவம் தங்களை நோக்கி காசா பயங்கரவாதிகள் ஏவிய ராக்கெட் குறித்தவறி மருத்துவமனையை தாக்கியதாக விளக்கம் அளித்துள்ளது. தெற்கு காசா மீது செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்த நிலையில் காசாவில் உள்ள அல் அஹலி பாப்டிஸ்ட் மருத்துவமனை மீது வெடிகுண்டு விழுந்து வெடித்து சிதறிய விவகாரம் போதாகரமாகியுள்ளது.
காசா மருத்துவமனை தாக்குதலுக்கு உள்ளாவதற்கு முன்பும் பின்புமான வீடியோ பதிவை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது. காசா பகுதியில் உள்ள அல் அஹ்லி மருத்துவமனை மீது ஏவுகணை விழுந்ததில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த 500 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இது இஸ்ரேலின் திட்டமிட்ட தாக்குதல் என பாலஸ்தீனம் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இஸ்ரேல் ராணுவம் வீடியோ பதிவை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு வந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை அந்த நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு விமானத்திற்கு அருகே சென்று வரவேற்றார். அப்போது இஸ்ரேலுக்கு தனது ஆதரவை தெரிவிக்கும் வகையில் அவரை ஜோ பைடன் கட்டி அணைத்தார். பின்னர் இரண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெல் அவிவ் ஹோட்டலுக்கு வாகன அணிவகுப்பாக சென்றனர். இஸ்ரேலில் ஹமாஸ் குழுவினரிடமிருந்து பொதுமக்களை காப்பாற்றிய கேரளாவை சேர்ந்த இரு பெண்களை சூப்பர் உமன் என குறிப்பிட்டு இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கேரளாவை சேர்ந்த ஷபிதா மற்றும் மீரா மோகனன் ஆகியோர் இஸ்ரேலில் பணிபுரிந்த வீட்டின் கதவுகளை ஹமாஸ் குழுவினர் உடைக்க முயன்றபோது தங்களது கைகளால் தாங்கி பிடித்தபடி பல மணி நேரம் போராடியுள்ளனர். குற்றவாளிகளின் நடத்தையை கண்டறியும் திறனுடைய ஆளில்லாத ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் ரோந்து கார்களை துபாய் காவல்துறை அறிமுகம் செய்துள்ளது. 360 கேமராக்கள் மற்றும் ஃபேசியல் ரெகக்னைசிங் டெக்னாலஜி பொருத்தப்பட்ட இந்த கார் மூலம் குற்ற செயல்களை எளிதாக கண்டறியவும் முகங்களை அடையாளம் காண்பதன் மூலம் குடியிருப்பு பகுதிகளில் பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்து அணிக்கு எதிரான தோல்வி வேதனை அளிப்பதாக தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் டெம்பா பவுமா கூறியுள்ளார். தர்மசாலாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் 38 வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றது. நெதர்லாந்து அணி 112 6 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் அதனை 200 சுருட்ட தவறிவிட்டதாக தென்னாப்பிரிக்க கேப்டன் வேதனை தெரிவித்தார். தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்திய நெதர்லாந்து அணிக்கு இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் நெதர்லாந்து அணி 140 7 விக்கெட் இருந்தபோது அந்த அணியின் கேப்டன் எட்வர்ட்ஸ் போராடி பெரிய ரன் குவிப்பிற்கு அழைத்துச் சென்றதை பார்ப்பதற்கு அருமையாக இருந்தது என தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தினால் நான் டேட்டிங் வருவேன் என பாகிஸ்தான் நடிகை வங்கதேச வீரர்களுக்கு வாக்களித்திருக்கிறார். வியாழக்கிழமை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா வங்கதேசம் அணிகள் மோதவுள்ள நிலையில் இந்தியாவை தோற்கடித்தால் சர்வதேச வீரர்களுடன் டின்னர் டேட் செல்ல இருப்பதாக பாகிஸ்தான் நடிகை சேகர் ஷின்வாரி உறுதியளித்துள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில் பல வீரர்கள் திடீரென வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 18 லீக் ஆட்டம் பெங்களூருவில் வரும் 20 நடைபெற உள்ளது. இதில் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ள இருக்கும் நிலையில் பாகிஸ்தான் அணி வீரர்கள் பலருக்கு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தின் போது நெய்மர் காயமடைந்தது பிரேசில் அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பிரேசில் உருகுவே அணிகளுக்கிடையேயான ஆட்டத்தில் பிரேசிலின் நட்சத்திர ஆட்டக்காரரான நெய்மருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டதால் ஆட்டத்திலிருந்து அவர் வெளியேறினார். இந்த ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணி வெற்றி பெற்றது. லியோ படக்குழுவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து இப்படம் எல்சியுவில் இணையும் என பதிவு செய்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது. லியோ படம் எல்சியுவில் இல்லை என இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் கூறி வந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் எல்சியு ஹேஷ்டேகையும் இணைத்துள்ளார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.